ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டீச்சிங் வாத்தி. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை மெட்ரோபொலிசியன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு, அதாவது சென்னை மாநகராட்சியின் குடிநீர் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்காங்க, இந்த அப்ரண்டிஷிப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான யூசர் ஐடின்னு சொல்லியிருக்காங்க, STNCHS00005, சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு கேட்டகரி, கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு டிப்ளமோ அப்ரண்டிஷிப் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எந்தெந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2020, 2021, 2022, 2023, 2024, சரிங்களா? இந்த இயரில் பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட் மட்டும் தான் இதுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ண முடியும், சரிங்களா? தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி 1, கிராஜுவேட் அப்ரண்டிஷிப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன டிசிப்ளின் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 52 வேகன்சி இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 24 வேகன்சி இருக்குது, மொத்தமாக 76 வேகன்சி, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து, ஓகேங்களா? உங்களுக்கு மாதம் ஸ்டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 9000, ட்ரைனிங் பீரியட் வந்து 1 இயர் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேட்டகரி 2, டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரண்டிஷிப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து 22 வேகன்சி, மொத்தம் வந்து 32 வேகன்சி. உங்களுக்கு வந்து மாதம் ஸ்டைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 8000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்குமே ட்ரைனிங் பீரியடு 1 இயர் தான், ஓகேங்களா? இதுதான் வந்து வேகன்சி டீடெயில்ஸ், சரிங்களா? அதே போல் கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க சொன்ன டிசிப்ளினில் வந்து ஃபுல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? அதாவது இப்போ கிராஜுவேட்னா நீங்கள் வந்து பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்களுமே ஃபுல் டைம் வந்து முடிச்சிருக்கணும், அவங்க சொன்ன டிசிப்ளின், ஓகேங்களா? இங்கே என்ன டிசிப்ளின் இருக்கோ அந்த டிசிப்ளினில் ஃபுல் டைம் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்து அப்ரண்டிஷிப் கோர்ஸில் வரும், ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது வந்து கிளாஸ் 4 ஆஃப் த அப்ரண்டிஷிப் ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ட்ரைனிங் பீரியட் நம்ம அப்படி சொல்லியாச்சு, 1 இயர் தான் வந்து ட்ரைனிங் பீரியடு. நீங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ட்ரைனிங் முடிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா ட்ரைனிங் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ விட்டுருக்க அந்த அப்ரண்டிஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணக்கூடாது, நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பியூராக வந்து உங்கள் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் தான், நீங்கள் வந்து அவங்க சொன்ன அந்த டிசிப்ளினில், அதாவது டிகிரி 10th 12th, நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜ் அடிப்படையில் உங்களை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில், உங்கள் இமெயிலுக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சென்னையில், அதாவது சென்னை மெட்ரோபொலிசியன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு, அங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க, இது ஆஸ் யூஷுவல் அப்ரண்டிஷிப் அப்ளை பண்ணுறது தான். அதாவது 3 types ஆஃப் கேட்டகரி இருக்குது. கேட்டகரி ஏ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓல்டு பழைய MHRD அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து nats.education.government.in இதில் வந்து புதுசாக அப்ளை பண்ணணும். என்ரோல் பண்ணதுக்கப்புறம் அந்த யூசர் ஐடிலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே சென்னை மெட்ரோபொலிஷன் வாட்டர் சப்ளை அந்த சீவேஜ் போர்டு சர்ச் பண்ணி அங்கே வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் ஐடி ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதே போல் நீங்கள் கேட்டகரி பி, நீங்கள் வந்து nats.education.org என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டாகவே போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்டகரி சி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து nats.education.org வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த என்ரோல் பண்ணுறதுக்கான ஐடி யூசர் ஐடி இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து அப்புறம் சென்னை மெட்ரோபொலிஷன் வாட்டர் சப்ளை சொல்லி சர்ச் பண்ணிவிட்டு அங்கே வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணணும். அதே போல் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். கரெக்டாக உங்கள் பர்சன்டேஜ் மார்க் நீங்கள் என்ன அப்ளைன் பண்ணிக்கிங்களோ அதை கரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் நீங்கள் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு தங்கும் இடம் சாப்பாடு எல்லாமே நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஷிப் மட்டும்தான், எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டின்னு சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான தேதிகள் சொல்லியிருக்காங்க, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர், ஓகேங்களா? இதுதான் கடைசி நாள். அப்புறம் வந்து ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 28 அக்டோபரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7 நவம்பர்
8 நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டு, இந்த டேட்டும் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. 7 நவம்பர், 8 நவம்பர், அது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னையில் நடக்கும், ஓகேங்களா. சென்னை மெட்ரோ பொலிஷன் வாட்டர் சப்ளை இங்கே இந்த இங்கே தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு வெப்சைட்லையுமே நாங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், அதையும் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது www.boatsrb.com இந்த வெப்சைட் இமெயில் மூலமாகவும் இன்டிமேட் பண்ணுவாங்க, வெப்சைட்லேயும் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அப்புறம் கரெக்டாக ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் இன்கம்ப்ளீட்டு ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. tncop@boatsrb.com இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை மெட்ரோ பொலிஷன் வாட்டர் சப்ளை அண்டு சீவேஜ் போர்டு அறிவித்த அப்ரண்டிஷிப் வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டரியெல்லாம் மீட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை உங்கள் டைம் கிளியராக பாருங்கள். உங்களுக்கான டிபார்ட்மெண்ட்டுக்கு, சரிங்களா, அந்த டிசிப்ளின் வைஸ் வேகன்சி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.